எல்லா கோயில்லையும் முதல் கடவுளா வணங்கக்கூடிய விநாயகருக்கு பிறந்த நாள் வருது. அதை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடுறோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் வந்து மில்லட்ல மூணு விதமான கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன். அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ராகியில எடுத்திருக்கேன். ராகி மாவு தான், ரெடிமேட் மாவு. அதுல கொஞ்சம் சால்ட் கலந்து அதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி, நம்ம வழக்கமாக அரிசி மாவில் இது பண்ணி கலந்து பண்ணுவோம்ல அது மாதிரி தான். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய், உங்கள் விருப்பம்தான். ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணியும் மாவையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதோட சூடு கொஞ்சம் குறைஞ்சதும் நம்ம வந்து கயிட்டை நல்லா பிசைய ஆரம்பிச்சிடுவோம். கொஞ்சமாக எண்ணெயும் தடவிக்கலாம், நெய்யும் தடவிக்கலாம், இல்லை சும்மா இது பண்ணால் கூட கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா வந்து மாவை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ பூரணம் ரெடி பண்ணிடலாம். என்னென்னா கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நான் வந்து தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை கப்பு தேங்காய், இப்போ ஒரு கப்பு மாவு ராகி மாவு எடுத்தேன்ல அதே கப்பில் ஒரு அரை கப்பு துருவின தேங்காய், அதை நெய்யில் வறுத்தாச்சு. இது வந்து ஆல்மண்டு, அதுக்கப்புறம் கேஷிய நட்ஸ், இது வந்து உங்கள் ஆப்ஷன் தான். நான் அதை க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்லா வாசம் கொடுக்கும், நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜாகிரி இருக்குல்ல, அதை நீங்கள் பாகு காய்ச்சியும் ஊற்றலாம், இல்லை அப்படியே திருவியும் போடலாம். நான் வந்து அப்படியே திருவி தான் போட்டேன், ஏன்னா என்னோடய வெள்ளத்தில் வந்து அவ்வளோ மண் இல்லை. அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு அதை வந்து ஒரு பக்கமாக ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் மாவு எடுத்துட்டு கையில் கொஞ்சமாக அந்த நடுவில் வந்து கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா கையில் நடுவில் வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. நடுவில் பூரணம் வச்சு தான் நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். நான் வந்து பெருசாக ஒன்றும் ஷேப்புன்னு நான் ஒன்றும் இது பண்ணலை. நான் வந்து சும்மா கையவே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கையிலேயே நமக்கு என்ன ஷேப் வருதோ அந்த ஷேப்பு தான், ஏன்னா நான் வந்து எந்த மோல்டும் யூஸ் பண்ணல, அவ்வளோதான். அது ரெடியாக ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து நான் கம்பு மாவில் வந்து பிடி கொழுக்கட்டை பண்ணேன். கம்பு மாவு வந்து எடுத்து ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா அந்த வாசனை வர்ற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த மாவை எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதில் வந்து நான் அந்த ராகி மாவுக்கு வச்ச அந்த பூரணமே கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு, அதனால அந்த பூரணத்தையே நான் வந்து இதுலேயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம ஹாட் வாட்டர்லாம் விடணும்னு அவசியம் இல்லை, நார்மல் வாட்டரே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு கை வச்சு நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் உருண்டையாக எடுத்து கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து இது பண்ணிங்கன்னா பிடி கொழுக்கட்டை ரெடியாக இருக்கு. அது ஒரு பக்கம் வச்சிரும். அப்புறம் வந்து நான் திணையில வந்து கார கொழுக்கட்டை பண்ணேன். திணை வந்து அரிசியா எடுத்துக்கிட்டேன், மாவு கிடையாது. அரிசி எடுத்து அதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும், லோ ஃப்ளேம்லே தான் ரோஸ்ட் பண்ணி அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காய பவுடரு, கொஞ்சம் வரமிளகா. நம்ம வந்து கடவுளுக்கு படைக்கும் போது வெங்காயமோ பூண்டோ சேர்க்க கூடாது, அதனால நான் வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்கல. அதுக்கப்புறம் கறி லீஃபு, அந்த மீதி இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப் தேங்காய் இருந்தது, அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி அந்த விதத்தில் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ அரைச்ச அந்த தெனை அரிசி மாவு இருக்குல்ல, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உப்புமா மாதிரி தான், கிட்டத்தட்ட நீங்கள் அந்த தெனை அரிசி இருக்குல்ல அதை கூட வறுத்து அரைக்கிறப்ப ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைக்கணும், ரவை மாதிரி. அப்படின்னாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை கலந்து கொஞ்சம் அது நல்லா லைட்டாக அப்சர்வ் பண்ண உடனே கொஞ்சம் ஆயிலோ இல்லை நெய்யோ விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த பதத்துக்கு வந்ததும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற விட்டுருங்க. கொஞ்சம் சூடு குறைஞ்சதும் நம்ம இஷ்டம்தான். அந்த ஷேப் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ரவுண்டாவோ இல்லை உங்களுக்கு மோல்டு இருந்தால் அதுலேயும் வச்சு இது பண்ணலாம். இப்போ வந்து இனிப்பு கார கொழுக்கட்டை எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது ஸ்டீம் பண்ண. நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் தண்ணி ஊற்றி கொதிக்கிறதுக்கு அடுப்பில் வச்சுட்டேன். என்கிட்ட அந்த இட்லி பாத்திரத்தில் ரெண்டு தட்டு இருக்குது. ஒரு தட்டில் இனிப்பு கொழுக்கட்டை வகையையும் இன்னொரு தட்டில் வந்து கார கொழுக்கட்டையும் வச்சு நான் உள்ளே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் விட்டுற வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாமே அடுப்பில் வச்சு இது பண்ணதான். ஓரளவுக்கு வெந்தாச்சு, நம்ம பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம், ரொம்ப நேரம் விட்டுற வேண்டாம்.
இப்போ நமக்கு மில்லட்ல டேஸ்டியான ஹெல்த்தியான கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நீங்க இந்த இனிப்புலையும் காரத்திலையும் மில்லட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து வரகு சாம எதுல வேணாலும் நீங்க செய்யலாம். நான் வந்து யூஸ் பண்ணது தெனையில கேழ்வரகுல அப்புறம் கம்புல. கம்பும் கேழ்வரகும் நான் வந்து மாவா தான் எடுத்திருக்கேன், ரெடிமேட் மாவு. தினை மட்டும்தான் எடுத்து வறுத்து நாமளே பொடி பண்ணியிருக்கோம். நல்லா சூப்பராக இருந்தது உண்மையிலேயே. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு ஸ்பெஷலாக நீங்கள் இந்த கொழுக்கட்டையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே பூரணத்திலே நம்ம ரெண்டு வகையான இனிப்பு கொழுக்கட்டை பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஒரு கார கொழுக்கட்டையும் பண்ணியாச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.